மதுரையின் புதிய அடையாளமாக உருவாகி வரும் கலைஞர் நினைவு நூலகம் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். மதுரையில் வரும் ஜூலை 15ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக திறக்கப்பட உள்ளது கலைஞர் நினைவு நூலகம். கடந்த ஆண்டு ஜனவரி 1 ரூபாய் 130.75 கோடி செலவில் தொடங்கப்பட்ட இந்த நூலகம் 19826 சதுர மீட்டரில் அடித்தளத்தில் 6 தளங்களுடன் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு திறக்கப்பட உள்ளது. பல கோடி மதிப்பில் தயாராகி இருக்கும் இந்த நூலகத்தில் வளைவு படிக்கட்டுகள், தானியங்கி படிக்கட்டுகள், கலைக்கூடம், சொந்த நூல் படிக்கும் பிரிவு, மாநாட்டுக்கூடம், முக்கிய பிரமுகர்கள் அறை, குழந்தைகள் நிகழ்ச்சி அரங்கம் என குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படும் வகையில் சிறப்பு அம்சங்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இதன் கூடுதல் சிறப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்காக சாய்வு தளங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி பிரிவு என அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் படிக்கும் ஆர்வத்தை தூண்டும் வகையில் பல்நோக்கு முறையில் பல்வேறு துறை சார்ந்த புத்தகங்கள் இந்த நூலகத்தில் நிறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்டபோது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இந்த நூலகம் பயனுள்ளதாக இருக்கும் என கூறியுள்ளனர். என் பேர் ஜஸ்வந்த். நான் வந்து அமெரிக்கா காலேஜில் பிஎஸ்சி ஜுவாலஜி பண்ணிட்டிருக்கேன் 3rd இயர். இப்போ வந்து நாங்கள் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் சென்ட்ரல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம் இங்கே கார்ப்பரேஷன் ஆஃப் மதுரை இதெல்லாம். ஸோ வந்து என்னோடய சஜஷன் என்னென்னா, மோஸ்ட்லி எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சி இல்லை ஆர்ஆர்பியில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் வந்து சென்ட்ரல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து தமிழ்லேயும் வந்து கொஸ்டின் நம்ம வந்து பார்த்து இது பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சென்ட்ரல் எக்ஸாமில் பொறுத்தவரைக்க அது எழுதுறதுக்கான அவேர்னஸும் ப்ளஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கோச்சிங் ரெண்டு போத்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். வணக்கங்க, என் பேர் நாகராஜ். நாங்கள் மதுரை கார்ப்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரை கார்ப்பரேஷனில் உள்ள படிக்கிற வளாகத்துலேருந்து படிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த இடத்துலேயே கலைஞர் நூலகம்னு சொல்லிட்டு ஒன்று பெரிய லெவலில் ஓப்பன் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடியதாக, இது வரவேற்கத்தக்கது தான். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மதுரையில் வந்து இந்த சர்க்கிளில் படிக்கிறதுக்கு நிறைய வசதிகள் இருக்குது. அப்புறம் வந்து இவர் சு வெங்கடேசன் அவர்கள் வந்து வாசிப்பாக்கம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தல்லாக்குளத்தில் ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ இங்கே எம்சியில் படிக்கிறோம். அப்புறம் சிம்மக்கல்லில் மாவட்ட நூலகம் இருக்குது. இதுமாதிரி படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது, அதனால் நிறைய பேர் படிச்சிட்ருக்கோம். இது மேற்கொண்டு நீங்கள் எங்களுக்கு சலுகை பண்ணி கொடுக்குறது நல்லது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய பேர் ரொம்ப நாளாக படிச்சிட்ருக்கோம், படித்து தேர்வும் எழுதியிருக்கோம். ஆனால் அந்த தேர்வுக்குண்டான ரிசல்ட் இன்னும் விடாமல் இருக்கிறீங்க. அது வந்து ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஏன்னா என்றைக்கு ரிசல்ட் வரும், என்றைக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லி ஏமாந்து போயிட்டுருக்கோம். நாட்களும் கடந்து போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த வேலையும் பார்க்க முடியல. ரெகுலராக நாங்கள் படிக்கிறோம் போது வீட்டில் வந்து நம்பி இருக்க முடியாது, அவங்ககிட்ட காசெல்லாம் கேட்க முடியாது, போக முடியாது, வர முடியாது. எங்களோட தேவைக்காக வேலைக்கு போக வேண்டியிருக்கு. வேலைக்கு போகும்போது படிக்கிறது பாதிக்கப்படியுது. ஸோ இப்போ நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு வேலையை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். அடுத்து படிக்கிறதுக்கு ஒன்றான ஒரு முயற்சி எடுப்போம். அடுத்து படிக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். என் பேர் வினோத். நான் வந்துட்டு எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு இப்போ டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் என்னென்னா பக்கத்தில் கலைஞர் நூலகம் மதுரையில் திறக்கிறாங்க. இங்கே என்னென்னா இப்போது நிறைய பேர் இளைஞர்கள் வந்துட்டு இங்கே படிச்சுட்ருக்காங்க மதுரை மாநகராட்சியில். அவங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் படிக்கிறதுக்கான தேவையான புக்ஸு, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறான புக்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் தமிழ் அறிஞர்கள் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான புக்கும் நிறையா வேணும். இன்னும் நிறைய கம்மியாக தான் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியான தலைப்புகளோடு இருக்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிற மாதிரி, கொஞ்சம் அவங்கள பற்றி கொஞ்சம் தெளிவான தமிழ் அறிஞர்களை பற்றி இருக்கணும். இன்னும் அவங்கள பற்றி நிறைய இலக்கண புக்கு நிறைய தேவைப்படுது. இலக்கணத்தை பற்றி பொதுவாக அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. இல்லை தமிழ் இலக்கணத்தில் மேக்ஸிமம் வந்துட்டு யாருக்கும் அதிகமாக தெரியறதில்லை. இப்போ அந்த இலக்கண புக்கு கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். மாநில அரசு தேர்வுகள் மட்டுமின்றி மத்திய அரசின் போட்டித் தேர்வுகளுக்கும் புத்தகங்கள் இருந்தால் நலமாக இருக்கும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் திமுக ஆட்சியின் போது சென்னை அண்ணா நினைவு நூலகம் போல் மதுரையில் கலைஞர் நினைவு நூலகம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அதன்படி மதுரையில் மிக பிரம்மாண்டமாக பல்வேறு சிறப்பு முனையங்களுடன் கலைஞர் நினைவு நூலகம் கட்டப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் நூலகங்களை இயல்பாக்குவதற்கு தமிழ்நாட்டில் பொது நூலக சட்டம் 1948ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்த சட்டம் மூலம் பொதுமக்கள் பயன்படுவதற்கென்றே நூலகங்கள் உருவாக்கப்பட்டன. இதன் தரத்தை மேம்படுத்தும் வகையில் 1972ஆம் ஆண்டு பொது நூலக இயக்ககம்
தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது. இந்த இயக்ககம் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தற்போது 32 மாவட்ட மைய நூலகங்களும் 314 முழு நேர கிளை நூலகங்களும் 1612 கிளை நூலகங்களும் 14 நடமாடும் நூலகங்களும் 1915 ஊர்ப்புற நூலகங்களும் 716 பகுதி நேர நூலகங்கள் என மொத்தம் 4640 நூலகங்கள் பயன்பாட்டில் இருந்து வருகின்றன. கன்னிமாரா பொது நூலகம் மற்றும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் என நாட்டின் புகழ்பெற்ற நூலகங்கள் இதில் முக்கியமான பங்கு வகிக்கின்றன.